அந்த ஊர்லயே இதுதான் ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வெளிநாட்டுல இருந்து டீலிங் பேசுறதுக்காக ஒருத்தர் வராரு. இவருக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே இவரை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற எல்லாருமே இவருக்கு நிறையவே ஸ்வீட் வாங்கி வந்து கொடுக்குறாங்க. ஆனா இவரு எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிடுறாரு. கடைசியா இவருக்கு ரசகுல்லாவை கொடுக்குறாங்க. ஆனா இவரு எனக்கு ரசகுல்லாலாம் வேணாம், ரசகுல்லாவோட வேற கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்த எல்லாருமே குழம்பி போயிறாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியல ரசகுல்லாவோட வேர்னா என்னன்னு. ஆனா அந்த ஆபீஸோட எம்டி ஆர்டர் போறாரு. இவர் கேக்குற அந்த ரசகுல்லாவோட வேற யாராச்சும் கரும்பு துண்டுகள் எல்லாருமே குழம்பி போயிருந்த நேரத்தில் நம்ம தெனாலி வழக்கம் கொடுக்கிறாரு. வேர் அப்படின்றது ஒரு விஷயத்தோட மூலதரம். அந்த மாதிரி ஸ்வீட்ஸோட மூலதரம் பாத்தீங்கன்னா சக்கரை. அந்த சக்கரை ஏத்துல இருந்து உருவாக்குறாங்கன்னா கரும்புல இருந்து. சோ அப்ப அதுதான ரசகுல்லாவோட வேர். என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க.